இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க? ஏ பிளஸ் பி இன் கூட்டல் எதிர்மறை, கூட்டல் எதிர்மறை சொல்லிருக்காங்க. கூட்டல் எதிர்மறைனா உதாரணத்துக்கு ஒரு ஃபைன்ற ஒரு நம்பர் இருக்கு, இதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா கூட்டல் எதிர்மறைனா மைனஸ் ஃபைவ். ஓகேங்களா? இது அப்படி இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எந்த நம்பரால் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஜீரோ வரும், அதுதான் கூட்டல் எதிர்மறைன்ட்டு. இப்போ ஃபைவ் எதோட ஆட் பண்ணாலும் ஜீரோ வரும், மைனஸ் ஃபைவ்ல பண்ணால் ஜீரோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கூட்டல் எதிர்மறை. ஃபைவோடைய கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஃபைவ். ஓகேங்களா? ஃபைவ் கிடையாது, மைனஸ் ஃபைவ். ஓகேங்களா? இந்த மைனஸ் ஃபைவை ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணும்போது தான் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ. ஓகேங்களா? ஸோ ஃபைவோட எதிர்மறை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ பிளஸ் பியோடைய கூட்டல் எதிர்மறை ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி கிடையாது தான், ஆனால் அப்படி இருந்தால் ஏவுடைய கூட்டல் எதிர்மறை என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வெறும் ஏ பிளஸ் பியோடைய கூட்டல் எதிர்மறைன்னு கேட்டால் என்ன எழுதலாம்? ஏ பிளஸ் பியோடைய கூட்டல் எதிர்மறைன்னு கேட்டால் மைனஸ் ஏ மைனஸ் பி, இதுதான். ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து ஏ பிளஸ் பி வந்து கூட்டல் எதிர்மறை ஏ பிளஸ் பியாக இருந்தால் ஏ ஓடியது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு கூட்டல் எதிர்மறைனா ஆட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? இருந்தால் இஃப் தான். ஓகேங்களா? இது ஆன்சர் கிடையாது. ஸோ இப்படி இருந்தால் ஏ ஓடிய கூட்டல் எதிர்மறை என்ன, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ ஏ பிளஸ் ஏ டூ ஏ, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் பி டூ பி ஈக்குவல் டு ஜீரோ. டூ 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 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஏஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அல்லது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இப்போ ஏவுடைய கூட்டல் எதிர்மறை மைனஸ் பியா ப்ளஸ் பி? ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். இப்படி இருந்தால் இது ஆன்சர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர், சைனோட சேர்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏவுடைய கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் பி. ஓகேங்களா? அடுத்து எனக்கு டவுட் இருக்கா? இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு டூ, ஜெட் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் இதனுடைய பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம கொடுத்துக்கிறது எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ, ஜெட்டோடைய வேல்யூ, அது கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸி ஒய்யும் டூவையும் இங்கே அப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒன் க்யூப், டூ க்யூப், மைனஸ் த்ரீ க்யூப், ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன்று டூவு த்ரீ. ஓகேங்களா? ஸோ ஒன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் 18. ஓகேங்களா? 26, 27 மைனஸ் 27, 27 ஏழு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் இதனுடைய ஆன்சர் ஜீரோவாக இருக்குது. இதே வேல்யூ நீங்கள் ஏ பி சி அண்ட் டி இதில் அப்ளை பண்ணிங்கன்னா எது ஜீரோ வருதோ அதான ஆன்சரு. ஓகேங்களா? இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டான், கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டானா அதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அந்த வேல்யூ தான் என்னவாக இருக்குது, பூஜ்ஜியமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸையும் ஒய்யும் செட்டையும் எங்கே அப்ளை பண்ணால் எனக்கு ஜீரோ வரும், அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க, எக்ஸோடைய வேல்யூ ஒன்று, ஒய்யோடைய வேல்யூ ரெண்டு, ஜெட்டோடைய வேல்யூ மூணு, ஆன்சர் ஜீரோ வந்துருச்சா? அப்போ இதான் ஆன்சர். வேறு எல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். எக்ஸோடைய வேல்யூ ஒன்று, ஒய்யோடைய வேல்யூ ரெண்டு, ஜெட்டோடைய வேல்யூ மூணு, ஆன்சர் ஆறு வருது, ஆன்சர் தப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸோடைய வேல்யூ ஒன்று, ஒய்யோடைய வேல்யூ ரெண்டு, ஆன்சர் மூணு வருது, அப்போ இதுவும் தப்பு. இது பார்த்தாலே தெரியும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஏ. ஸோ இந்த மாதிரி கொடுத்தானா இதுக்கான அர்த்தம் இது தான். ஓகேங்களா? அடுத்து ஸோ இந்த வேல்யூ கிளாஸில் போட்டது தான் இந்த மாதிரி சமைச்சு என்ன ஆன்சர் ஒன் பை எம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி சேமாக பேஸ் இருக்கா, சேம் பேஸ் இருந்தால் இந்த பவர் மேலே வந்துடலாமா? அப்போ எம் பவர் ஏ, எம் பவர் மைனஸ் பி ஆயிருக்குமா? கீழே இருக்க பவர் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மேலே கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ பவரில் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. இப்போ ரெண்டு பேஸுமே சேமாக இருக்கா, ரெண்டு பேஸுமே சேமாக இருந்தால் மேலே கத்தனை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பேஸ் எம்மு, பவரில் ஏ மைனஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ உள்ளே வந்து என்ன இருக்குது, எம் பவர் ஏ மைனஸ் பி, பவரில் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ஏ எம் ஏ பவர் பி இப்படி இருந்தேன்னா இதனுடைய ஆன்சர் என்ன, எம் பவர் ஏபியா? அதாவது நீங்கள் பவரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலான்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எம் பவர் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வருதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வருதுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஒருடைய வேல்யூ நம்ம எடுத்தாச்சு, எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதலாமா, இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் வருமா? அதேமாதிரி சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும், இன்ட்டு ஒன் மைனஸ் சி. இங்கே பண்ண மாதிரி எல்லாத்துலேயும் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அப்படியே வெளியில் ஒன் மைனஸ் எம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும். அப்போ பவரில் எல்லாமே என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. பவரில் ஜீரோவாக இருந்தால் பேஸ் நீங்கள் கண பார்க்கவே தேவையில்லை. அப்போ ஆன்சர் இது ஒன்று. இப்போ ஆன்சர் ஒன் பை எம். ஓகேங்களா?
ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? क्वेश्चन பாக்க பெருசா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் போட ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்து இந்த क्वेश्चनோட வேல்யூ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தானே. ஓகேங்களா? இப்படி இருந்தால் இதனுடைய வேல்யூ என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? x plus 1 by x equal to 2. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா x square plus 1 by x equal to 2. இந்த x இங்க வந்திரலாமா? அப்ப x square plus 1 equal to 2x. இந்த 2x இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப x square minus 2x plus 1 equal to 0. சோ இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பெருக்கினா உங்களுக்கு plus 1 வரணும், ஆட் பண்ணா minus 2 வரணும். சோ என்ன ஆன்சர்? minus 1 comma minus 1 வருமா? பெருக்குனீங்கனா plus 1 வந்துருச்சா? கூட்டினீங்கன்னா மைனஸ் டூ வந்துருச்சு. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் தான் வருது, பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னு கிடச்சாச்சு. செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். 1 மைனஸ் 1 பை 1 ஆன்சர். 1 மைனஸ் 1 பை 1னா 1 மைனஸ் 1 தான், 0. ஸோ ஆன்சர் பம்பு. ஓகேங்களா? சிம்பிள் தான்.